சார் 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 மேடம் தேவாசி மறக்கலையா சார் எப்படி உங்களுக்கு நேற்றைய தினம் சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு சம்பந்தமாக என்னை கட்சிக்காரர் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் கஸ்டடிக்கு மாலை 4 மணி அளவில் அசிஸ்டண்ட் எஸ்பி ஏடிஎஸ்பி கஸ்டடி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்கள ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்தாங்க. 3 முறை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞராக நாங்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட என்னதுன்னு கேட்டேன். அவர் அதுவரை ஒன்றும் ப்ராப்ளம் மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டோம். இன்று 4 மணிக்கு மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினாங்க. நீதிமன்ற காவலுக்கு வரும்போது அவருக்கு எதுவும் உடல் ரீதியாகவோ மனநல ரீதியாகவோ எதுவும் போலீஸாரால் துன்புறுத்தப்பட்டதா என கேட்டாங்க. ஜட்ஜி கேட்டதுக்கு அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க. அவருடைய இன்னொரு முறையீடு, கோவை சிறையில் அவர் வந்துட்டு இந்த மனநோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கும் அறையில், அதாவது மென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க, அதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த பிளாக்கிலிருந்து இந்த வழக்கில் இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணனால அந்த பிளாக்கிலேருந்து வேறு பிளாக் மாற்றணும்னு கேட்டாங்க மென்டல் வார்டுக்கு. அதுக்கு அரசு தரப்பில் அப்போஸ் பண்ணாங்க. இறுதியாக அவங்க கன்சிடர் பண்ணி இவரோட கோரிக்கையை ஏற்று
கோவை சிறைக்கு, சிறை கண்காணிப்பாளருக்கு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அவரை நார்மல் வார்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை ரிட்டனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கஸ்டடி எடுத்துகிட்டு வந்த போலீஸார்கிட்ட இப்போ நேரடியாக கோவை சிறைக்கு அழைத்து செல்கிறாங்க. இந்த இன்றைய தினம் கஸ்டடி முடிஞ்சனால இந்த வழக்கு சம்மந்தமாக குற்றம் 21/2024 இன்றைக்கு அவருக்கு வந்துட்டு பிணை தாக்கல் பண்ணியிருக்கோம், பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி நாளைக்கு திங்கள் செவ்வாயில் நம்பர் பண்ணுவாங்க. அது பிணை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அது அதெல்லாம் அவர் வேறு சிறை மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண உத்தரவாயிருக்கு. அந்த உத்தரவு கை கிடச்சோடனே அது என்னன்னு நாங்கள் சொல்லிடுறேன்.